மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்து போய் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம், ஆரோக்கியம் சார்ந்து எல்லா விதமான கேள்விகளுமே கேட்டு பயன்படலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ரெட்பல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தேவி சரோனியா வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஷோ வெல்கம் பண்ணலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளோடு தான் நிகழ்ச்சியை தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் மூட்டு வலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் லைட்டாக மூட்டில் ஒரு சின்ன பெயின் வந்தாலோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட் மூலிமா மூட்டு வலி வந்தாலோ டக்குன்னு ஜாயிண்ட்டை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்ஜரிக்கு தான் போயிட்டுருக்காங்க. தாண்டி சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, அதை பற்றி பேசலாம் மேம் இன்னைக்கு. ஓகே, இப்போ மூட்டு வலிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது கீழே விழுந்துட்டாங்க அடிபட்டுருச்சு அப்படின்னாலும், அதே மாதிரி தேய்மானங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும், நம்மளுக்கு ஏதாவது ஸ்டிஃப்னஸ் இல்லை லிகமெண்ட் டியர் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும், பொதுவாக வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் எண்டு ஸ்டேஜ் போயிட்டாங்க அப்படின்னா சர்ஜரி தான் வந்து தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது அவசியம் வந்து கிடையாது. இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்ஜரிக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பயந்து போய் வர பேஷண்ட்ஸ் தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கே வந்து நம்ம கன்ஃபார்மாக நம்ம வந்து சர்ஜரி இல்லாமல் அவங்க வலி இல்லாமல் அவங்க வந்து ஈஸியாக நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி நம்ம மவுண்ட்டுகளை வந்து நம்ம வலிமைப்படுத்திடலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துகளும் கிடையாது. அதனால் இப்போ மூட்டுகள் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அறுவை சிகிச்சை தான் நம்மளுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் கிடையாது, அறுவை சிகிச்சை இல்லாமலும் நம்ம வந்து மூட்டுகளை வந்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மூட்டுகளை வந்து பாதுகாத்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு டோர் இருக்குது, டோரோடைய லாக் இருக்குது. அந்த லாக் வந்து புதுசாக இருக்கும்போது நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக நல்லா ஒர்க் பண்ணும். நம்ம எப்படி நம்ம இது பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணும். ஸோ அதே மாதிரி ஒரு 10 இயர்ஸ் போனதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் என்ன அந்த இதில் என்னாகும், இந்த டோரோடைய லாக்கில் என்னாகும், நம்மளுக்கு அந்த க்ரீஸு அந்த ஆயில் கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். திரும்ப நம்ம அதுக்கு ஆயில் அந்த மாதிரிலாம் ஊற்றும் போது கரெக்டாக அது லூப்ரிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது திரும்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போது சப்போஸ் இப்போ வந்து அதில் ஏதாவது துரு பிடிச்சிருந்தா கூட நம்ம ஆயில் விடும்போது அந்த லூப்ரிகேஷன் பட்டு அந்த துரு கூட நம்மளுக்கு வந்து சரியாகி நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம மூட்டுகளும், நம்மளுடைய மூட்டுகள் வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் நல்ல ஹெல்த்தியாகவே இருக்கும், இளம் வயதுலலாம் நல்ல ஹெல்த்தியாகவே இருக்கும், எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. இளம் வயதில் வந்து தேய்மானங்களும் ஜாஸ்தி இருக்காது. ஸோ வயது கொஞ்சம் முதிர முதிர நம்மளுக்கு வந்து அந்த வெயிட்னாலையும் நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் நம்மளுக்கு எல்லாமே வந்து குறைய குறைய என்னாகும் அப்படின்னா அந்த கார்ட்லேஜ் ஃபஸ்ட்டு தேய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த மெனிஸ்கஸ்ன்ற லேயர் வந்து நம்மளுக்கு லைட்டாக வந்து நம்மளுக்கு விட்டு போய் கொஞ்சம் லைட்டாக நடுவில் வந்து பள்ளம் விழுக ஆரம்பிக்கும். விட்டு போய் நம்மளுக்கு மூட்டுகள் வந்து அந்த கார்ட்லேஜ் ஃபஸ்ட்டு ஒன்றோட ஒன்று ரப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து சிவியராக நம்ம போக விடாமல் ஸ்டார்டிங்லேயே நம்ம மூட்டுகளில் வந்து வலி இருக்குது அப்படின்னா ஒரு ஆயில் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தோம், சூடாக வந்து டெய்லி ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம மூட்டுகளை வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். நைட் வந்து எந்த ஆயில்னாலும் சாதாரண மூட்டு வலி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க சாதாரணமாக நைட் படுக்க போகிறப்ப வந்து ஒரு வேப்பெண்ணெய் மட்டும் நீங்கள் சூடு பண்ணி காலில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஃப்ரீயாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க இது பண்ணாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு நல்ல ஃப்ரீயாக இருக்கும். இந்த இது வந்து நம்ம தொடராமல் வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம மெடிசின்ஸ் வந்து உள்ளே இன்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூட்டு வலிகளையும் வந்து நம்ம சர்ஜரி இல்லாமல் நம்ம குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த போன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு க்ராப் பண்ணி நம்மளுக்கு ஷேப் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதனுடைய அளவை வந்து நம்மளுக்கு குறைச்சி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக வந்து மெட்டாலிக் ரீப்ளேஸ்மெண்ட் வைக்கிறாங்க. ஸோ அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸ் தாண்டி இல்லை 1 இயர் தாண்டி அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மூட்டுகளுக்கு மேலே வலி இருக்காது, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மூட்டுகளுக்கு கீழே அந்த கால் இருக்கு இல்லையா அந்த காலுக்கு வந்து நடுப்பகுதியில் அந்த எந்த இடத்துல வந்து அது வந்து டச் ஆகுதோ மெட்டாலிக் பிளேட் வச்சுருப்பாங்க இல்லையா எந்த இடத்துல அது டச் ஆகுதோ அங்கே வலி அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் வலி வந்துருச்சு அப்படின்னா அவங்களால வலி வந்து தாங்க முடியாது. அது எல்லாமே உங்களுக்கு எலும்பில் போட்டு அந்த பிளேட் வந்து உங்களுக்கு டச் ஆகிட்டு இருக்க பெயின் வந்து உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு விளைவுகளை வந்து ஜாஸ்தி பண்ணி விடத்தான் செய்யும். அதனால் இப்போ எந்த மூட்டு வலியாக இருந்தாலும் நம்மளுக்கு அறுவை சிகிச்சை வந்து தேவை கிடையாது. அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்ம மூட்டுகளை வந்து நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம். ஓகே, மூட்டு வலிக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை தேவையில்லை, அறுவை சிகிச்சை செஞ்சாலும் அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் என்னன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ,
வணக்கம் சார், உங்க டிவி சத்தத்தை குறைச்சிடுங்க சார், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, வழிகள் இருக்கா? என்னோட பேர் வந்து ரவி. எனக்கு ரெண்டு முத்தம் நடந்தா வந்து வழி இருக்கு, ரெண்டு முத்தம் ஏஜ் வந்து 62 ஆயிடுச்சு. மூட்டுகள் வந்து நடக்கும் போது மட்டும்தான் வலி இருக்கா? உங்களால நீட்டி மடக்க முடியுதா? உட்கார்ந்து எந்திரிக்க முடியுதா ஈஸியா? நடக்கும் போது படி ஏறும் போது மட்டும்தான் வலி இருக்கு. சரி ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நடக்கும் போது சவுண்ட் கேக்குதா மூட்டுகள்ல இருந்து? உணவு செரிமானம் எல்லாம் நல்லா இருக்கா? நெஞ்சரிச்சல் அது எல்லாமே நல்லா இருக்கு. சரி ஓகே, பெயின் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல? சரி ஓகே. வெயிட் அவ்ளோ இருக்கா? சரி ஓகே, நான் ரெண்டுக்குமே கேக்குற மாதிரி ஒரு மெடிசன் நான் சொல்றேன் நானு, அது மட்டும் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரியா? வெயிட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குறையணும் அப்படின்னா நேர்ல வந்து மருத்துவமனை வந்து பாருங்க சரியா? என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வெயிட்டும் நம்ம வந்து குறைச்சிட்டு வந்துடலாம். வெயிட் ஆனா கண்டிப்பா குறைச்சாதான் உங்களுக்கு வலிகளும் வந்து உங்களுக்கு நார்மலா நம்மளுக்கு வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா? திரும்ப திரும்ப வலி நம்மளுக்கு வராது, கண்டிப்பா வெயிட்டும் நம்ம குறைச்சிட்டு வரணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி துண்டு, இஞ்சி வந்து நல்ல ஒரு 10 கிராம் அளவு இல்லை 15 கிராம் அளவு இஞ்சி வந்து துண்டு எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேல் தோல் ஃபுல்லாக நல்லா சீவி எடுத்துருங்க. மேல் தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துருங்க. சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நல்லா மிக்சியில் போட்டு இஞ்சியை வந்து நல்லா கிரைண்ட் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்துட்டு அதுலேருந்து புளிஞ்சு சார் மாதிரி எடுங்க. புளிஞ்சு சார் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சார் வரும். அந்த சார் வந்து நீங்கள் ஒரு 15 ml வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி காலையில் வந்து இது ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து சாப்பிட்டு வாங்க. 15 ml எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் சாரை வந்து அப்படியே விட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டே பண்ண வச்சிங்க அப்படின்னா அடியில் வந்து ஒரு மாவு திரவம் மாதிரி உங்களுக்கு படியும். அதை மட்டும் விட்டுட்டு மேலே அந்த இருக்க அந்த லிக்விட் மட்டும் நல்லா கொஞ்சம் நல்லா அந்த தெளிஞ்ச நீர் மட்டும் நல்லா எடுத்துக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு மண் பாத்திரம் வந்து நல்ல ஒரு சின்ன மண் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா அதை ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ண உடனே மண் பாத்திரம் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த இஞ்சி சாரை வந்து அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு சவுண்டோடு உங்களுக்கு வந்து அந்த இஞ்சி சாறு வந்து முறிகிற சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். லைட்டாக ஊற்றிட்டு ஒரு 1 minute மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒரு 15 ml சாறு மட்டும் டெய்லி கண்டினியூஸாக ஒரு 30 நாள் மட்டும் ஒரு 30 நாளைக்கு மட்டும் குடிச்சிட்டு வாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சு உங்களுக்கு இரிட்டேஷன்ஸ் அது மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இதில் வெயிட்டும் குறையும், நல்ல வலியும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். வலிக்கு வந்து இன்னும் நல்லா வந்து குறையணும் அப்படின்னா நைட்டு வந்து படுக்க போகிறப்ப நான் சொன்ன மாதிரி வேப்பெண்ணெய் மட்டும் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னாவே வலி கேட்க ஆரம்பிக்கும். இல்லை அந்த வேப்பெண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி அதில் ஒரு 10 கற்பூரம் வந்து நல்லா பொடிச்சு போட்டு அதையும் நல்லா காய்ச்சி அந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே வலி வந்து நல்லா கேட்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து இந்த ஆயில் அப்ளிகேஷன் வந்து ஒரு 10 days வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே வலி வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். வெயிட்டும் வந்து நீங்கள் கண்டிப்பாக குறைச்சே ஆகணும், அப்படின்னா திரும்ப அந்த வலிகள் வராது. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் வித்யாங்க, 17 பேசுறேங்கம்மா. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காகத்தாங்க, எனக்கு ஜாயிண்ட் ஜாயிண்ட் ரொம்ப வலிக்குது. இந்த மணிக்கட்டு மூட்டு தோல்பட்டு அதே மாதிரி கீழே முணங்காது எல்லாமே ரொம்ப வலிங்க. ஓகேம்மா, உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு 43 வயசுங்க. பேசலாமா டாக்டர்? இணைப்பில் தான் இருக்காங்க. ஆமாம், வலி எல்லா மூட்டுகள்லையும் இருக்கா?
ஆமாங்க, இந்த காலில் பாதத்துக்கிட்டு இருக்கிற அந்த மூட்டுங்க, இந்த முணங்காது, அப்புறம் கையில் வந்து இந்த மணிக்கட்டு, இந்த தோள்பட்டை ரெண்டும் ரொம்ப அதிகமாக. சரி, உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுது? 43 வயசு. 43 வயசு ஆகுது. நீங்கள் அந்த எதுவும் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் மாதிரி எதுவும் எடுத்திருக்கீங்களா? இப்போ 1 இயருக்கு முதல்ல எடுத்தேங்க. அப்போ ஒன்றும் இல்லைங்க, முதல்ல சரவாங்கினாங்க ஒரு டாக்டர், எல்லாம் எதுவுமே அதெல்லாம் எதுவுமே இல்லை வந்துருச்சுங்களா? அப்புறம் ஏன் மூட்டுக்கு மட்டும் வலி இருக்கு உங்களுக்கு? அதான் எனக்கு தெரியலீங்க, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கறேன். பசியெல்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாம் பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே கியூர் ஆகாதனாலதான் உங்களுக்கு டவுட் கேட்கறேன். பசி எப்படிமா இருக்கு? பசியெல்லாம் எப்படி இருக்கு? ஏப்பம் ஜாஸ்தி வருதா? ரொம்ப கம்மியா தான் இருக்கு டாக்டர். 3 இட்லி தான் சாப்பிடுவே, சாதனம் ஒரே ஒரு கரண்டி தாங்க, அதுக்கு மேலே சாப்பிட்டு ஒரு மாதிரி வாமிட்டு வர மாதிரியே இருக்கு. சரி, ஓகே. செரிமானம் தான் உங்களுக்கு சரியா இல்லை. செரிமானம் வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ சாப்பாடு அளவையும் நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா என்னாகும்? ரத்தமும் உங்களுக்கு உடம்புல வந்து கம்மியாக இருக்கும், ரத்த உற்பத்தி வந்து இருக்காது. ரத்தம் கம்மியாக கம்மியாக என்னாகும்? நம்மளுக்கு அனிமி கண்டிஷன்ஸ் போக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அந்த பிளட்டை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ESR வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்க ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை எல்லாமே வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும். என்ன அப்படின்னா, நம்ம செரிமானத்தை சரி பண்ணோம் அப்படின்னா மூட்டுகளில் உள்ள வலி வந்து நிற்க ஆரம்பிக்கும். செரிமானம்ல சரியில்லாதனால தான் உங்களுக்கு அந்த தேவையில்லாத டாக்ஸின்ஸ் வந்து என்னாகும், தேவையில்லாத நஞ்சுக்கள் வந்து என்னாகும். அந்த மூட்டுகள் எல்லாம் ஜாயிண்ட்டுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து இடைவெளி இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும், சரிங்களா? அந்த இடைவெளியிலலாம் அது போய் தேக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், உப்புச்சத்துக்கள் மாதிரி தேக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். தேக்கம் கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா வலி இருக்கும், நீர்த்து போக ஆரம்பிச்சிடும். நீர்த்து போக ஆரம்பிச்சுட்டு உள்ளேயே வந்து நம்ம எலும்புகள் வந்து அதுக்குள்ளேயே நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா ஊற ஆரம்பிச்சிடும். ஊறுச்சுன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிச்சதுன்னா நம்மளுக்கு டீஃபார்மேஷன்ஸ், தேய்மானம் அந்த மாதிரி நம்மளுக்கு காணப்படும். அதனால தான் நம்மளுக்கு வந்து வலி வருது. இது சாதாரணமாக நீங்கள் வந்து நெரிஞ்சில், நீர்முள்ளி, கீழாநெல்லி, நெரிஞ்சில் வந்து வேர் எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி நீர்முள்ளி செடியோட வேர் எடுத்துக்கோங்க, கீழாநெல்லி செடியோட வேர் எடுத்துக்கோங்க. இந்த மூணுமே வந்து 10-10 கிராம் அளவு எடுத்துட்டு கரெக்டாக அந்த வேரை வந்து நல்லா பூண்டு இஞ்சி இடிக்கிற கருவி வந்து உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை வச்சு லைட்டாக அந்த வேரை மட்டும் நல்லா இடித்து போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 400-400 மில்லி அளவு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க போடுங்க. அந்த வேரை வந்து 1-2 நல்லா இடித்து போட்டு நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சினோடனே அது வந்து நல்லா சுண்டை வத்தினோடனே ஒரு 100 ml அது வத்தி வந்தோடனே டெய்லி வந்து அதை மட்டும் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 3 மாத காலம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வலி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ஷோல்டருக்கும் நம்மளுக்கு பெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர்ஏ ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் தான் நம்மளுக்கு பெயின் இருக்கும். நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்று அந்த ஆர்ஏ ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லாட்டி சிஆர்பி ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லாட்டி ஏன் ஆன்டிபாடிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நார்மல் வந்துருச்சு, நல்ல ஹீமோக்ளோபின் கவுண்ட்டை வந்து நல்லா கூட்டி வந்துட்டீங்க அப்படின்னாவே இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விட்டு வந்துடலாம். ஸோ இதை வந்து அப்படியே விட்டுட்டே போனீங்க அப்படின்னா கை கால் எல்லாமே முடக்கி போட்டுரும். இது வந்து சரவாங்கி வாதம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அந்த டயக்னோசிஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இப்போ வந்துட்டு போன் பெயினை பற்றி, நீ பெயினை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சர்ஜரி தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க மேம். ஒரு சிலர் சர்ஜரி பண்ணிட்டாங்க, பண்ணிட்ட பிறகும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வலிகள் இருக்குன்னா அவங்களையும் இயற்கை முறையில் குணப்படுத்த முடியுமா? ஓ, கண்டிப்பாக முடியும். இப்போ அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வலிகள் வந்து ஏற்படுது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு வலிகள் வந்து ஏற்படாது. எங்கே அது போனோட வந்து எங்கே அட்டாச் பண்ணியிருப்பாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு உராயும் போது, அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து வலிகள் நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, போன்ஸ் வந்து நம்மளுக்கு அவங்க க்ராப் பண்ணியிருந்தாலும் போன்ஸுக்கு வந்து நம்ம எடுத்துக்க ஆகாரங்கள் எல்லாமே வந்து சத்துக்களை வந்து உறிஞ்சிக்கிற தன்மை வந்து அதுக்கு இருக்குது. போன்ஸையும் அந்த சுற்றி இருக்க மசில்ஸையும் வந்து நம்ம ஹெல்த்தன் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் அந்த வலியிலேருந்து நம்ம ரிலீஃப் பண்ணிடலாம். சர்ஜரி பண்ணிட்டு வந்து எனக்கு இன்னும் பெயின் இருக்குது அப்படி சொன்னாலும் நம்மளோட மெடிசின்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் வந்துட்டோம், நம்ம கூட்டி விட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த வலிகள் இருக்காது. அதே மாதிரி அந்த வலி வந்து எதனால, எந்த காரணங்கள்னால வந்திருக்கு, நம்மளுக்கு உடம்புல வந்து வாய்வு தொந்தரவு ஜாஸ்தியாகி வந்திருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். சில பேர்த்துக்கு வாய்வு தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் அதுவே வந்து சில பேர்த்துக்கு குத்தல் வலியை வந்து உண்டாக்கும். ஸோ அந்த ஏர் ஃபார்மேஷன்ஸ், அந்த கேஸ் ஃபார்மேஷன்ஸ்லாம் நம்ம ஃபார்ம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் வந்து சமையல்லாம் வந்து ஜாஸ்தி வாய்வு தொந்தரவு வந்து அகற்றுறதுக்காக பெருங்காயம், சீரகம், மிளகு, சுக்கு, ஓமம் இந்த மாதிரிலாம் வந்து சமையலில் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான்
யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வாயு தொந்தரவு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிலீஃப் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேடம், ஈரோட்டுல இருந்து பேசுறேங்க. உங்க பேர்மா? ராதிகா. இப்ப யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயசுமா? 46 மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். மேடம், எனக்கு வந்து முட்டு வலி ஒரு மாசமா இருக்குது. காலு மடக்கவும், நடக்கும் போது வலியில, மடக்கும் போதும், எந்திரிச்சு உட்காரும் போதும் நல்ல வேதனை, தாங்கவே முடியல. நானும் நிறைய ஆயில்மெண்ட் எல்லாமே தேய்ச்சி பார்த்துட்டு ஒண்ணுமே சரியாவல. ஒரு கால்ல மட்டும் தான் வலி இருக்கா? சரி கூப்பிட்டேன் மேடம். ஒரு கால்ல மட்டும் தான் வலி இருக்கா? ரெண்டு கால்ல மட்டும் தான் மேடம். ஒரு கால்ல மட்டும் தான். சரி ஓகே. எந்திரிச்சு உட்காரும் போது, நடக்கும் போது வலி இல்ல, ஆனா எந்திரிச்சு உட்காரும் போது காலு மடக்கும் போது நல்ல வலி. சரி, எத்தனை வயசாச்சு? எனக்கு வயசு 46. 46, ஓகே. வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் 56. 56. பசி எல்லாம் எப்படி இருக்கு? பசி எல்லாம் இருக்கு மேடம். சுகர் இருக்குது, சுகர் இருக்குது, பசி எல்லாம் இருக்குது. அதாவது கரெக்டா அந்த டைமுக்கு எல்லாம் சாப்பிடுறேன் மேடம். சரி ஓகே. இப்போ ஒரு கால் மட்டும் தானே வலி இருக்கு? கண்டிப்பா வந்து அதை நீட்டி மடக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான சவுண்ட் அது மாதிரி எதுவும் கேட்கல? இல்ல, சவுண்ட் வந்து அதிகமா இல்ல, ஒரு இப்படி நம்ம சொடக்கு போடுற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அந்த மாதிரி தான் வருது. மூட்டுகள் வந்து நல்லா தான் இருக்கு, சரியா? அது வந்து நார்மலாவே நம்மளுக்கு, நம்ம உடம்பு வந்து வாத உடம்பா இருந்துச்சுன்னா நார்மலாவே அந்த ஒரு சவுண்ட் சொடக்கு போடுற மாதிரி சவுண்ட் வந்து எல்லா ஜாயிண்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கேட்கதான் செய்யும். அதுதான் வந்து நம்மளுக்கு அங்க உள்ள வந்து ஏர் இருக்கு, ஜாயிண்ட் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மா உறுதி செய்யறது. ஸோ அதனால அதெல்லாம் நார்மல் தான். உங்களுக்கு அந்த லிகமெண்ட்ஸ் தான் சுத்தி இருக்க, அந்த மூட்டுகளை வந்து ஹோல்டு பண்ணியிருக்க லிகமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ஆயிருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இழந்திருக்கும். அதனால தான் உங்களுக்கு நீட்டி மடக்கும் போது உங்களுக்கு வலி இருக்கு. நடக்கும் போது கூட வலி இல்லை, ஆனால் நீட்டி மடக்கும் போது வலி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த லிகமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கனால தான் உங்களுக்கு வலி இருக்கு. இது சாதாரணமாக நீங்கள் ஒரு ரெண்டு மசாஜ் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிருமா? மசாஜ் பண்ணிவிட்டு எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மட்டும் ஒரு 1 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு லிகமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அது வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மெடிசன்ஸ் இல்லாமல் கூட நம்ம வந்து ஒரு மசாஜ் எடுத்தாலே நம்ம வந்து அதை சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு ஸ்பெஷல் கிளி அந்த மாதிரி மட்டும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பண்ணி விடுவாங்கம்மா. அது மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், சீரகம் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இதை மட்டும் பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கிட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும். அந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லா சாப்பிடுங்க. டைஜஷன் பவர் எல்லாத்தையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்துடும். அந்த உடம்புல வந்து அந்த வாயு தொந்தரவு எதுவுமே எந்த பிரச்சனைகளும் இருக்காது. உடம்ப நல்லா சீராக்கிரும், நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமையும் நல்லா சீராக்கிரும். இந்த 5 பொருட்களும் சேர்த்து வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு நல்லா தேன்லேயோ இல்லை சுடு தண்ணிலேயோ கலந்து சாப்பிட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வலியும் சரியாக ஆரம்பிச்சிடும், எல்லாமே சரியாயிருமா. உங்களுக்கு நல்லா, உங்களுக்கு இன்னும் நல்லா பூரணமாக நல்ல குணமாகணும் அப்படின்னா நேரில் எங்களுடைய மருத்துவமனை வந்து சேலத்தில் இருக்குது, வந்து பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். தொடர்ச்சியாக பேசலாம். இப்போ மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு வயசானவங்க மட்டும் இல்லாமல் இளம் வயதினர்கள் கூட இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டு பிறகு சின்ன சின்ன ஓம் ரெமிடிஸ்னு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் மேம்? இப்போது மூட்டு வலிகள் வந்து இப்போ இருந்தது அப்படின்னா சாதாரணமாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னா நம்ம சின்ன சின்னதாக வந்து நம்மளுக்கு முடக்கர்த்தான் வந்து நம்ம எடுத்துக்கலாம். முடக்கர்த்தான் எடுத்துகிட்டு அது அடை மாதிரி நம்ம முடக்கர்த்தான் வந்து நல்லா ஒரு 10 கிராம் 20 கிராம் அளவு எடுத்து நல்லா அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த லீவ்ஸை வந்து நம்ம முருங்கையிலாம் அடையில் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து முடக்கர்த்தான் லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மூட்டுகளை வந்து எப்போயுமே ஹெல்த்தியாக வந்து நம்மளுக்கு பாதுகாத்துட்டே வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து மூட்டு வலிகள் இருந்தாலும் நம்ம டெய்லி வந்து நம்ம தோசை அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அந்த முடக்கர்த்தானோட லீவ்ஸையும் நல்லா அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சும் நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து கொஞ்சம் அதை வந்து லீவ்ஸ் எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து அடை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் உள்ள மூட்டு வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே நம்மளுக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வலிகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா இந்த முடக்கர்த்தான் லீஃப் வந்து
இதுவும் எடுத்துக்கலாம், நொச்சி எடுத்துக்கலாம். நொச்சி வந்து நல்ல ஒரு வலி நிவாரணி. நம்மளுக்கு உடம்புல வந்து நம்ம எங்கே வலி இருந்தாலும் அது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்மளுக்கு நொச்சி வந்து நம்மளுக்கு நல்லா நீக்கி கொடுக்கும். இந்த முடக்கார்த்தான் லீஃப் நல்லா எடுத்துக்கலாம், நொச்சி லீஃப் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஒரு 20-20 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. அது எடுத்துகிட்டு நல்லா அந்த லீஃப் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா அந்த இடிக்கருவின்னு சொல்கிற மாதிரி அந்த பூண்டு இஞ்சி இடிக்கிற அந்த இடிக்கருவியை வச்சு நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ரெண்டு நொச்சியும் முடக்கறதாலும் சேர்த்து நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு நாள் 400 மில்லி அளவு தண்ணி நல்லா ஊற்றி அது நல்லா கொதிக்க விட்டு 100 மில்லி அளவு நல்லா வத்த வச்சு அதை வந்து அவங்க குடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த வலி வந்து நல்லா ஒரு 15 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளே நல்லா அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு 1 மந்த் மட்டும் அவங்க தொடர்ச்சியாக சாப்பிட்டாங்கன்னா அந்த வலி வந்து சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். இதுக்கப்புறமும் வந்து அவங்களுக்கு வலி வந்து அவங்களுக்கு மாதக்கணக்கில் இருக்குது, கிட்டத்தட்ட எனக்கு வலி வந்து 1 மாதமாக இருக்குது, 2 மாதமாக இருக்குது அப்படின்னா இன்னும் வேறு ப்ரிப்ரேஷன் நான் வந்து நான் சொல்கிறேன். அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அது வந்து நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே ஃபைன் மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஹலோ, ஹலோ, மா நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேம்மா. டிவி பார்த்து பேசாதீங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம், சொல்லுங்க. மூட்டு வலி வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. நானும் டாக்டர் எல்லார்கிட்டையும் பார்த்தாச்சு, ஒண்ணு தெரியாதே மாண்டதுங்க. ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க, பயமா இருக்குது செய்யறது. சரிங்களா, நீங்கள் ஒரு முறை நீங்கள் கோயம்புத்தூரில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பிரான்ச் இருக்குது. ஸோ எங்கேயுமே நம்மளுக்கு சர்ஜரி இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகளை வச்சு மூட்டு வலிகள் நம்ம குணப்படுத்திடலாம். இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரம்பரியமாக 4 தலைமுறைகளாக வந்து இந்த மாதிரி மூட்டு வலிகளுக்கு எல்லாமே சிகிச்சை வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால் 1000000 வந்து நிறைய பேர் சர்ஜரி இல்லாமல் இயல்பாகவே வந்து குணமாக இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக குணப்படுத்திடலாமா, சரிங்களா? இன்னும் பயப்பட தேவையில்லை. 15 வருஷம் இருந்தாலும் 20 வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மூட்டுகளை வந்து நம்ம நல்லா வலிமைப்படுத்திட்டோம் அப்படின்னா வலி நம்மளுக்கு வந்து தெரியாது, சரிங்களா? அதனால் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். மாதத்துக்கு ஒரு முறை வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த வர்ம சிகிச்சை மாதிரி கொடுப்பாங்க. மூட்டுகளை சுற்றி உள்ள அந்த சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வலி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ 15 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் நேரில் வந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்களோட மேற்பார்வையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துடலாமா. ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மேடம், பிரவீன் பாண்டிச்சேரியில் பேசுகிறேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கெடுத்துருச்சு கூப்பிட்றீங்க? எனக்கா மேடம். உங்கள் வயசு சார்? வயசு 26 மேடம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க மேடம். இடுப்பு வலி இருக்கு மேடம், கொஞ்சம் நடந்தா அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம தள்ளுற மாதிரி இருக்கு மேடம். நரம்பெல்லாம் நீங்க துடிக்கிற மாதிரி இருக்கு மேடம். சரி, பேக் வந்து மேடம் வலியா இருக்கு, கொஞ்சம் நடந்தா தெம்புலாம தள்ளுற மாதிரி இருக்கு மேடம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? பாண்டிச்சேரி மேடம். பாண்டிச்சேரி, சரி, ஓகே. எக்ஸ்ரே ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் அது மாதிரி எது எடுத்திருக்கீங்களா? பாண்டிச்சேரியில எங்களுடைய ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, சரிங்களா? அங்க போங்க, போயிட்டு அங்க ஒரு 1 மந்த் மெடிசின்ஸ் எடுத்துட்டு நம்ம முதுகு தண்டுவட பிரச்சனைகள் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்ம வந்து வர்ம சிகிச்சையை வந்து நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன்ஸ் அது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அந்த நரம்பை போட்டு நம்மளுக்கு அழுத்த ஆரம்பிக்கும், நரம்பு வீக் ஆக ஆரம்பிக்கும், நம்மளுக்கு அந்த வலிகள் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வர்ம சிகிச்சை மசாஜ் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நம்ம வந்து தடவல் முறையில் நம்ம அந்த நீவி விடும்போது கொஞ்சம் நம்ம ஒத்தனம் கொடுத்து நம்ம நீவி விடுவோம். ஒத்தனம் கொடுக்கும்போது அந்த கார்டிலேஜ் எல்லாமே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும், அந்த மசில்ஸ் எல்லாமே ஸ்டிஃப்னஸ் நம்மளுக்கு வந்து விட ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த டிஸ்க் பல்ஜு ப்ரொட்ரூஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வெர்டிப்ரா ஏதாவது முன்னாடி நம்மளுக்கு ஸ்லைட் டவுன் ஆகி வந்துருச்சு அப்படின்னாலும் அது கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த பொசிஷனில் கொஞ்சம் போய் செட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா நரம்பை வந்து ப்ரெஸ் பண்ணுறதை விட்டுரும். நரம்பை ப்ரெஸ் பண்ணுறதை விட்டுருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வலி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கால் வரைக்கும் பரவுறது அது எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எங்களுடைய மருத்துவமனையில் வந்து இந்த மாதிரி சிகிச்சைகள் தான் வந்து பல ஆண்டுகளாக வந்து கொடுத்து வந்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி முறை சிகிச்சை கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வலி இல்லாமல் பூரணமாக நம்ம வந்து குணமாகி வர முடியும். திரும்பவும் அந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு மேலும் வந்து எலும்புகளுக்கு வந்து வன்மை தர மாதிரியான ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் டைரக்ட் பண்ணிவிடுவோம். அது மாதிரி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். மூட்டு வலிகளுக்கான ஓம் ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன பண்ணலாம், ரெமிடிஸ் பற்றி கேட்டிருக்கும்போது சிம்பிளாக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு ரொம்ப காலகட்டமாக இருக்குது, ரொம்ப சிவியரான பெயின் இருக்குன்னா அவங்க என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி சாப்பிட்லாம்? ஓகே, இப்போ பெயின் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியாரிட்டி இருக்குது, ஒரு 6 மந்த்ஸாக 1 இயராக பெயின் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நான் சொல்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும். இன்னும் நல்லா அவங்களுக்கு திரும்ப அந்த வலி வரக்கூடாது அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் வந்து சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து முழு நிவாரணமே அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். காஞ்சொறி வேர், சங்கன் வேர், கலர்ச்சி வேர், சித்திரம் மூலம் அப்படின்னா கொடிவேலி அதுவும் வேர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த நாலுமே வந்து வேர் பட்டைகள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவிலங்கப்பட்டை, மிளகு, செவ்வியம், கோஷ்டம், சிற்றரத்தை, பேரரத்தை, சிற்றாமுட்டி, பேராமுட்டி, சுக்கு இது எல்லாமே வந்து ஒரு 10-10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து 10-10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து மொத்தமாக லைட்டாக போட்டு லைட்டாக வந்து ஒரு ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா இது மொத்த இதையும் வந்து நல்லா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. தூசிகள் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து நீக்கி வெளியே எடுத்துருங்க. அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பவுடர் பண்ணிவிட்டு ஒன்றா ரெண்டாக கூட இடித்து வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஃபைன் பவுடர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இல்லாட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கஷாயம் வந்து எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுடர் மட்டும் நல்லா ஒரு 200 மில்லி தண்ணி, நல்லா ஒரு 200 மில்லி தண்ணி நல்லா எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த தண்ணி வந்து நல்லா 50 ml நல்லா வத்துற வரைக்கும், 50 ml நல்லா வத்துற வரைக்கும் அது நல்லா காய்ச்சிட்டு வாங்க. காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க 2 டைம்ஸ் வந்து நல்லா குடிச்சிட்டே வாங்க. என்ன ஒரு வாய்வு தொந்தரவுனால உள்ள பிரச்சனைகள், வலி தொந்தரவுனால பிரச்சனைகள், வாதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்மளுக்கு எந்த மாதிரியான வலிகள் எல்லாமே வருது அப்படின்ற பேஷண்ட்ஸ் மட்டும் இது வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வலி வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் தாண்டி 2 வருஷமாக இருக்குது வலி, 3 வருஷமாக இருக்குது, பெயின் கில்லர்ஸ்லாம் ஜாஸ்தி எடுத்துகிட்டு இருக்கோம், எந்த பெயின் கில்லர் எடுத்தும் எனக்கு வலி வந்து சரியாக கேட்கல அப்படின்னா நீங்கள் நேரில் வர்றது தான் ஒரு கரெக்டான விஷயம். நேரில் வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாடி நம்மளுக்கு பார்த்துட்டு நம்மளுக்கு நாடி வந்து எந்த நாடி நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, வாதம் ஜாஸ்தியாக இருக்கா, பித்தம் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு முழு நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆரம்ப நிலைமையில் இருக்க மூட்டு வலி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சரியாக ஆரம்பிக்கும். நாட்பட்ட மூட்டு வலி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சிரமம் வந்து குறைய ஆரம்பிக்கும். மேற்கொண்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்களும் வந்து இதே மாதிரி மூலிகைகள் எல்லாமே யூஸ் பண்ணி நிறைய மூலிகைகள் வந்து அரிய மூலிகை வகைகள் எல்லாமே நிறைய இருக்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே எளிதில் வந்து உங்களுக்கு கிடைக்காது, அப்படியே இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு கண்டறிய தெரியாது. ஸோ அந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே வந்து மலைப்பிரதேசங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்தி அதை வந்து நம்ம மருந்துகளாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மருந்துகளையும் எங்களுடைய மேற்பார்வையில் வந்து நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மூட்டு வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சில பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள் கணக்காக வந்து பெயின் கில்லர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பெயின் கில்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து எப்பயுமே ஒரு ஆபத்தான விஷயம்தான்.
நம்ம தேவைப்படுறப்போ என்றைக்கோ ஒரு நாள் தாங்க முடியலை அப்படின்றப்போ யூஸ் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு எதுவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. அதுவே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல் ஷாப்புக்கு தானாகவே போயிட்டு எனக்கு இந்த வலி மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கேட்டு டெய்லி நைட் போட்டு நம்மளுக்கு அன்னைக்கு வலி வந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைச்சதுன்னா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா பிரச்சனை எங்கே இருக்குன்னு தெரியாமையே அவங்க வலி மாத்திரை போட்டு வலியை மட்டும் அடக்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கடைசி காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது. அப்போ வந்து நம்ம ரொம்ப சிரமப்படுவோம், நம்மளால் வந்து ஒரு வாழ்வாதாரத்து கூட நம்மளால் சாப்பிட முடியாத நிலைமை நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு மூட்டுகள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சில சமயம் நம்ம இன்னொரு வலி மாத்திரை நம்ம எடுத்தாலும் நம்மளுக்கு அந்த டைம் நம்மளுக்கு வந்து கேட்காத மாதிரி போயிடும். அதனால தான் ஆரம்பத்துலேயே வந்து மூட்டு வலிகளை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஃபைன், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அடைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? தேவிக்கா, நாங்கள் மதுரையிலேருந்து கூப்பிட்றோம். எங்கள் அம்மாக்காக கேட்கணும் மேடம். ஓகே, உங்கள் அம்மாவோட வயசு என்னம்மா? 50 மேடம். ஓகே, கேள்வி கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ மேடம், குட் மார்னிங். வணக்கம், குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். அம்மாவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு சுளுக்கு விழுந்துருச்சு மேடம். சுளுக்குன்னா மூட்டுக்கு கீழே விழுந்துருக்கு சுளுக்கு. அது வந்து நாங்க டாக்டர்கிட்ட காட்டியும் அந்த பெயின் வந்து கொஞ்சமா தான் குறைஞ்சிருக்கு, நடக்க முடியாம கொஞ்சம் சிரமப்படுறாங்க. சரி, சுளுக்கு மாதிரிதான் இருக்கு. ஓகே, நீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. செவ்வகத்தி தெரியுமா? செவ்வகத்தி வேர் இருக்கு இல்லையா, அதனோட பட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஊமத்தை இலை தெரியுமா? ஊமத்தை இலை இருக்கு இல்லையா, ஊமத்தம் செடி, ஊமத்தை அந்த செடியினுடைய வேரும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா அரைச்சு, இது வந்து உள்ள இன்டேக்லாம் எடுத்துட வேண்டாம் சரிங்களா, அரைச்சு அந்த மூட்டுகள் அந்த சுளுக்கி இருக்க இடத்துல மட்டும் நீங்க அதை வந்து 10 போட்டே வாங்க. இது ரெண்டையும் நல்லா அரைச்சு முட்டையோட வெள்ளை கரு இருக்கு பாத்தீங்களா, முட்டை வந்து நல்லா உடைச்சிட்டு அந்த மஞ்சள் கரு வந்து இப்படி கையில் வச்சு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடியில் உங்களுக்கு வந்து வெள்ளைக்கரு வந்து கிண்ணத்தில் வந்து தங்க ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மஞ்சள் கருவை எடுத்து போட்டு அந்த கிண்ணத்தில் இருக்க அந்த வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து நல்லா அந்த இதோட மிக்ஸ் பண்ணி அந்த சுளுக்கு இருக்க ஏரியாவில் மட்டும் நல்லா 10 போடுங்க. இது ஒரு 5 டேஸ் மட்டும் பண்ணிட்டு வாங்க, சுளுக்கு வந்து போக ஆரம்பிச்சிரும். எதுவும் உள்ளே வந்து இன்டேக் இல்லாமல் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. இதே மாதிரி உள்ளே நம்மளுக்கு வாய்வு தொந்தரவு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பெருங்காயம், பூண்டு, சீரகம், இஞ்சி, மிளகு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சமையலில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ரிலீஃப் பண்ணி கொடுத்துரும். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேடம் என் பேர் மதன் மேடம், நான் திருச்சியில இருந்து கூப்பிடுறேன். ஓகே மதன், இப்ப யாருக்காக மதன் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்ன மதன்? 28 மேடம். ஓகே, பேசலாம் மேடம், இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. கொஞ்ச நாள் வலி இல்லை, பைக் ஸ்டார்ட் பண்ணும் போது பஸ் விட்டு இறங்கும் போதும் ரைட் லெக்ல மட்டும் அந்த முட்டில வலிக்குது மேடம். வலி இருக்கு. சரி, ஓகே. ஹோட்டல் ஃபுட்ஸா இல்ல வீட்டு ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறீங்களா? இல்ல வீட்ல தான் சாப்பிடுறேன். வெளியில தான் சாப்பிடுறீங்களா? இல்ல வீட்ல தான் சாப்பிடுறேன். வீட்ல தான் சாப்பிடுறீங்க. ஓகே, எல்லா காய்கறிகள் எல்லாமே நல்லா எடுத்துக்குவீங்களா? வெஜில தான் எடுத்துக்கிறேன் மேடம். ஒரு வாட்டி கட்டில இடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒன்றும் தெரியல. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அந்த வலி இருக்கு மேடம். நான் சாதாரண எதுவும் வலிக்க மாட்டேன். இதே மாதிரி பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது பையன் கூட விளையாடும் போது முட்டி தரையில போடும் போது நான் கொஞ்சம் பெயினா இருக்கு மேடம். ஓகே, பிரஷர் இருக்கும் போது மட்டும் வலி இருக்கு. எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல, இந்த தையில மட்டும் தான் அதிகம் கிடையாது. அம்மா சொல்லுவாங்க பூண்டு அப்புறம் இந்த மாதிரி ரசம் ரசம் எல்லாம் சாப்பிட்டா சரியா இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் பெயின் அப்பப்ப இருக்கு. இருக்கு. சரி, ஓகே. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் இருக்கு. நல்லா டெய்லி வந்து நல்லா விளக்கெண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் சேர்த்து எடுத்து நல்லா ஹீட் பண்ணி டெய்லி அந்த மூட்டுகளுக்கு வந்து சுத்தி மசாஜ் பண்ணி விடுங்க. சரியா, சுத்தி மசாஜ் பண்ணீங்கனாவே மூட்டுகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு பெயின் இல்லாம இருக்கும். உள்ள வந்து இன்டேக் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நல்லா முடக்கர்த்தான் இருக்கு இல்லையா, அந்த இலைகள் வந்து நல்லா கலெக்ட் பண்ணி அதையும் நல்லா அரைச்சு ஒரு 30 ml ஜூஸ் மாதிரி எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அது குடிங்க. அதே மாதிரி மாதுளம்பழ ஜூஸ், அத்திப்பழம் ஜூஸ் அது மாதிரி கிடைச்சது அப்படின்னாலும் நல்லா குடிங்க. வாரத்துக்கு ஒரு முறை வந்து பிரண்டை இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல துவையல் மாதிரி வச்சு சமையல் பண்ணிட்டு வாங்க. சரியா, உங்களுக்கு அந்த முட்டி ஏதாவது இடிக்கும் போது லைட்டாக ஏதாவது சின்ன கிராக்ஸ் மாதிரி இருந்தால் கூட மைன்யூட்டாக இருக்கும் அந்த கிராக்ஸ், அது நம்மளுக்கே வந்து எக்ஸ்ரேல கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் கூட உங்களுக்கு பெயின் ஏதாவது இருக்கும்,
ஸோ இடு நம்மளுக்கு ட்ராமானால் ஏற்படக்கூடிய பெயின்ஸும் நம்மளுக்கு வந்து மூட்டு வழியாக தான் நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம சரி பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், சரி பண்ணிடலாம். உங்களுக்கு அப்படி உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கல, வீட்டில் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, திருச்சியில் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. அங்கே நேரில் வந்து பார்த்துட்டு ஒரு மசாஜு ப்ளஸ் கொஞ்சம் ஒன்று ரெண்டு டானிக்ஸ் மட்டும் உள்ளே எடுத்தீங்க அப்படின்னாவே இது வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு வலி சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு அப்படின்றதுனால தேய்மானம் அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? நான் திருநாமலை மாவட்டம்மா. ஓகேம்மா, உங்கள் பேர்மா? காஞ்சனாம்மா. இப்போ யாருக்காகம்மா கெடுத்துருச்சு கூப்பிட்றீங்க? எனக்காகதம்மா. உங்கள் வயசு? 65ம்மா. ஓகேம்மா, பேசலாம். டிவி சத்தத்தை குறைச்சிட்டு ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ சரிங்க. அம்மா வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. என்ன பிரச்சனைமா இருக்கு உங்களுக்கு? எனக்கு முட்டி வலி, இந்த முட்டி வந்து இந்த கணுக்கால் இருக்குதுங்கம்மா, கண்டக்கால் அது வலியா இருக்குதுமா, ரொம்ப நடக்க முடியல. பின்னாடி அந்த சதையிலையும் வலி இருக்கா, மசில்ஸ் பிடிச்சி இருக்கிற மாதிரி? ஆமா, சதையில தான் வலி. அப்படியே நடக்கு சமத்துல கால் இந்த பாதத்துல வந்து ரொம்ப தடுப்புலாம் இருக்குது, தடுப்பா வந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் எங்கன்னா உக்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் உக்காந்துட்டு அப்புறம் வாக்கிங் பண்றதாகுது, ஒரு 10 நிமிஷம் நிக்க முடியல. சரி, நைட்டு படுத்து தூங்கும் போது கால் நரம்பு பிடிச்சி இழுக்குதா? அதெல்லாம் இல்லம்மா. அதெல்லாம் எதுவும் இல்ல. அந்த ரெண்டு விரல் மேல விரல் அது மாதிரி ஏதாவது ஏறுற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்கா? ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தா? அதெல்லாம் இல்லம்மா. அதெல்லாம் எதுவும் இல்ல. பின்னாடி அந்த சதை மட்டும் அந்த வலிக்குது உங்களுக்கு, கெண்டைக்கால் சதை மட்டும் வலிக்குது, ஒரு 10 நிமிஷம் நிக்க முடியலம்மா. நிக்க முடியல. இடுப்புல இருந்து வலி வருதா? இடுப்பு அந்த வலிமா, கொஞ்சம் எலும்பு வலி மாதிரி இருக்கா? சரி, ஓகே. இடுப்பு வலி அப்படி அந்த கால் இருந்து அப்படியே இடுப்புல இருந்து கீழே கால் வரைக்கும் அப்படியே வலி வலி இருக்குல்ல, கொஞ்சம் கீழே கண்டக்கால் தான் ரொம்ப இதுவா இருக்குமா. அது ஒண்ணும் இல்ல, முதுகு தண்டு வடத்துலதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. சரியா, அந்த முதுகு தண்டு வடத்துலதான் பிரச்சனை இருக்கு. அது நீங்க ஸ்கேன் எக்ஸ்ரே அது மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா தெளிவாவே தெரியும். ஏதாவது அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு கால் கீழே வரைக்கும் நம்மளுக்கு அந்த வலி வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போதைக்கு வந்து வலி நல்லா மேனேஜ் பண்ணுறதுக்காக உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்தங்களி மட்டும் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. நேரில் வாங்க. நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்துமா பேசுனீங்க? திருநெல்வேலி மாவட்டம்மா, ஒரு கிராமத்துலேருந்து. ஆனால் வர முடியாதுமா. வர முடியாதா? யார் இல்லை இன்னும் வரதுக்கு. அங்கேருந்து வரணும். சரி, ஓகே. இப்போ நீங்க அதுக்குதான் வீட்டுல, உங்க வீட்டுல யாருமே இல்லையா? இல்லம்மா. கூட இருக்கவங்க அந்த மசாஜ் பண்ற மாதிரி, எண்ணெய் தடவுற மாதிரி அந்த மாதிரி யாருமே இல்லம்மா, நானே தான் இது பேசிடுறேன். சரி, ஓகே. சரி, அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் நம்பர் கீழே ஸ்க்ரோல் ஆகும் பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு ஈவினிங் டைமா போன் பண்ணுங்க. சரியா, இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட போன் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட பர்சனலா நான் வந்து பேசுறேன். சரிங்களா? ஹலோ. ஓகேம்மா, கீழே நம்பர் தெரியும் பாருங்கம்மா, அந்த நம்பருக்கு வந்துட்டு ஈவினிங்காக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, வந்துட்டு சாயங்காலமாக கால் பண்ணிங்கன்னா மேம் கிட்ட பர்சனல் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கான மாத்திரைகளை கூட அனுப்பி வைப்பாங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்கும் தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு துறையை சார்ந்த மருத்துவரும் உங்களை வந்து சந்திக்கிறாங்க. இது சுக்தி காட்டிலையும் பேக் ஃப்ரம் யூ ஆல்.